லட்சுமி லட்சுமி என்னங்க என்ன பூஜை பண்ணிட்டு வரியா என்ன வேண்டிட்ட என் புருஷன் திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் உயிரை பணையம் வச்சு துரத்தி பிடிக்கிறாரு அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஆண்டவன் வேண்டிட்டியா உன்ன மாதிரியே கடத்தல்காரன் பொண்டாட்டியும் என் புருஷனை போலீஸ் பிடிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா அப்ப அந்த சாமியெல்லாம் என்ன செய்யும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் புருஷனை காப்பாத்துங்கிறத விட்டுட்டு இந்தியாவை காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டா ஏதாவது ஒரு பொண்ணோட வாக்காவது பலிக்கு இந்தியாவும் நல்லா இருக்கும் நீங்க என்னதான் சொல்லுங்க புருஷன் ஒரு ஆபத்தம் இல்லாம தப்பிச்சு வரணும்னு இந்திய பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க உலகத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் அதே எண்ணம் தான் இல்லன்னு எந்த பொண்ணையாவது சொல்ல சொல்லுங்க அது சரி நீ எந்த சாமி எல்லாம் கும்பிடுற அட சொல்லுமா சிவா விஷ்ணு முருகன் இவங்க எல்லாம் அசுரரோட சண்டை போட்டு அநியாயத்தை அடிச்சவங்க தான் இப்ப அசுரர்கள் எல்லாம் ஸ்மக்லரா மாறிட்டாங்க நாங்கெல்லாம் தேவர்களா மாறி இவங்களை சண்டை போட்டு பிடிக்கிறோம் இப்படி கடவுளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீங்க சதா தெய்வம் பூஜை புனஸ்காரம் இருக்கிற என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அதான் அதிசயம் ஆனந்த இந்த இடத்துல இப்படி சென்டிமெண்டா போடணும்னு ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சிட்டியா ஏம்பா மார்க்கெட் சந்து வர போனோம் என்ன கேக்குற மார்க்கெட் சந்துக்கு போனாலும் சத்தம்ப்பா அதுக்கு பக்கத்து சந்துக்கு போனாலும் சத்தம்ப்பா ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தம்ப்பா யூனியன் ரேட்டு 4 ரூபாய் அத்தை குடுத்துன்னு ஏறி குந்திக்கா என்னங்க இதோ இருக்கிற மார்க்கெட் சந்துக்கு 4 ரூபாயா இங்க கீரை மார்க்கெட் காட்டி தான் 4 ரூபாய் அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய்மே ஏம்பா பேமானி இன்னா பேசுற யூனியனை கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவா யாரா போறது கண்டுக்கணியா வாமா நடந்தே போலாம் இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கறிக்கட்ட நடைய கட்ட கிட்ட வராத குதிரை கடிச்சு போ உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற என்னடா வண்டிய கழுவிட்டு வரேன் டேய் வண்டிய கழுவிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு தடவை கழுவிக்க டேய் பெருமாளே நீ இங்கேயே குந்திக்கிறீ நான் போய் குதிரையை கழுவிக்கிட்டு வரேன் ஐ ஐ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா ஆமாங்கப்பா உலகத்துல அவன் கிடக்கான் நீங்க ஏறுங்க அவன் என்ன யூனியன் கேனு பயமா இருக்கு அதான் ஸ்டாண்ட்ல தான் ஸ்டாண்ட் அவுட் தான் யூனியன்ல கிடையாது 2 ரூபாய் கொடுங்க நீங்க ஏறுங்க சரி சரி வா போலாமே முன்னாடி வாமா வா யோ சின்னதாவு நீ இங்கே இரு நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு வரேன் போறவங்களாம் போங்க வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன் யோ யூனியன் வந்து இறங்கியா இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது புதியமா யோ புதியா கட்டிங்க நில்றா இருங்க நில்லுங்க அவசரப்படாதீங்க நான் ஓடிறேன் மேல என்ன தர்றீங்க மீட்டருக்கு மேல என்ன குடுக்கறீங்கன்னு கேட்டிருக்கான் முதலாளி பார்த்தாரு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு அது இருக்கட்டும் இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆகிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும் பேசாம நாமளே ஆயிடலாம் நாமன்னா 3 பேரா ஆகுதே அதுக்கு நானே இருந்துக்கறேன் அதுக்கு மூளை வேணும்பா உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு போதும் போதும் உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும் நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான் அப்ப நீ அள்ளி திங்கிற விவரம் முடியாம பேசாதீங்க கொள்ளுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்தேன்
அப்படியா? அத்தேடுறா. தோ. இது குதிரை துண்டுதா? இது குப்புக்கு தான் பாரு. இது புள்ளனே. நாயே. குதிரையா இறைச்சிக்கினே நீ ஏன் உப்புக்கு வரானே இப்பல புரியுதா? இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன குதிரையை அவுத்து விட்டு உன்ன வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன். கேக்குறத நான் வர்றேன். எங்கப்பா அவசரமா புறப்பட்ட? அதுவாடா இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்காரன் இருமல அவன் பொண்ண டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு இட்டுக்கிட்டு போறேன். ஏண்டா சிரிக்கிறீங்க? இல்ல எல்லாருமா தான் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம். அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் வரம் கட்டி விட்டியா? அவங்ககிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுக்கு தான் போறாரு. டேய் நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க, பொறாம பண்ணாதீங்க. எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சது, நான் ஒதுங்கினேன். உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களும் செட்டப் பண்ணிக்கங்க. எத்தனை நாளைக்கு நான் அந்த வாய் இல்ல பிராணி நம்பி வாடுறத? ஓச்சா சரி. என்ன இவன் தின்றுவான்? இந்த ஜாதகனுக்கு வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால் கடன் தொல்லை. ஒரு 10 ரூபாய் சேகரா, ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழ போகுதா? அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா, சவாரி கிடைக்கலப்பா. ஆமண்ணே, நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டி போடுறாங்க? பணம் கொடுக்கறேன், எனக்கு ஒரு எழுப்பு பண்றீங்களா? என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்மால் இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். அத்த மறுச்சு பயம் காட்டுங்க, நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை 4 தட்டு தட்டுறேன். சும்மா டமாசுக்கு எதுக்கு? இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்க உள்ள பூந்து உங்களை ஊடு கட்டினாத்தான் அவ என்ன லவ் பண்ணுவா. ஒண்ணு வந்து கிடைக்கிறான், பயம் காட்டுங்க. எங்க போற? அத கேக்க நீ யாரு? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? குதிச்சிருங்க, சீக்கிரம் குதிச்சிருங்க. என்னையே குதிக்க சொல்ற? ஒண்ணு இல்லம்மா, இது வேற விஷயம். போயா கொஞ்சம் எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எங்க இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். ஏண்டா உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குறோம் பாரு. என்னமோ மேல இருந்து குதிச்சு ரெண்டு தட்டு தட்ட போறான்னு சொன்னீங்க? அது இவனை தட்டிட்டு போச்சு. மேல போய் குதிக்கலான்னு கீழே இருந்து சொல்லிக்கின. அப்ப மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே குதிக்க பயமா இருக்குதுப்பா. இப்ப அந்த பொண்ணு போலீஸ் சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னையா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி முட்டி தட்டுறதையா? உங்ககிட்ட 10 கேட்ட, அந்த பொண்ணு 5 கொடுத்துட்டு போயிருச்சு. 5 அப்பால கொடுக்கறத இப்பாலே வாங்க. மாப்ள மாறு வேஷத்துல போய் ஒரு கேங்கே பிடிச்சிட்டீங்களாமே. ஊரெல்லாம் உங்களை பத்தி தான் பேச்சு. ஆமாங்க, உங்களை பத்தி ரேடியோ நியூஸ்ல கூட சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இவங்க மட்டும் இல்ல, இன்னும் நான் பிடிக்க வேண்டிய கடத்தல்காரங்க நிறைய பேர் இருக்காங்க.